அப்புறம் ஓகே, இப்போ நிறைய கமெண்ட்ஸ்லையும் கேட்டுட்ருக்காங்க. என்னோட நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அதான், அஸ்தங்கம் வந்துட்டு அதோட தசாபுக்தி நடக்கும்போது அது எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக சார், அஸ்தங்க தோஷம் அப்படிங்கிறது வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், இந்த மூணு கிரகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் சூரியன் தான் அஸ்தங்கத்தை உருவாக்குறவர், பாக்கி ரெண்டு கிரகங்கள் இருக்காங்க, அதாவது மெர்குரி அண்டு வீனஸ். இந்த வீனஸ் அண்ட் மெர்குரிங்கிறது வந்து வெரி க்ளோசஸ்ட் பிளானட் டு சன் இல்லையா, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து இது கிடையாது, அது என்ன, அஸ்தங்க தோஷம் கிடையாது, அது வந்து பெரிய அளவில் பாதிக்காது. சொல்லலாம், நம்ம பேசலாம், இது அஸ்தங்கத்தில் இருக்கனால இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. சிலர்லாம் வந்து பெரிய இது முரட்டுத்தனமான ஜோசியம் பார்க்குறாரு, எப்படின்னா அடுத்த ராசிக்கு போன கிரகத்தை இழுத்துட்டு வந்து பக்கத்தில் வச்சு, ஏல இங்கே வர, இது ரெண்டு ஒன்னாத்தியாக இருக்கே, அதனால வந்து இது அஸ்தங்கன்னே, அப்படிலாம் அப்படிலாம் வேற பேசுகிறாங்க. கேட்டால் பாவக சக்கரத்தில் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த அந்த பாவக சக்கரம்ங்கிறது, அதாவது ராசி சக்கரம்ங்கிற ஒன்றை தவிர பாக்கி எல்லாமே மேன்மேட். ராசி சக்கரம் வந்து நம்ம பண்ணுறது இல்லை, நம்ம பிரித்து வச்சுருக்க அந்த ராசி சக்கரத்துக்குள்ளே எங்கே பிளானட் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கிறோம், அதான் ஒரிஜினல் பொசிஷன். அப்போ ஒரிஜினல் பொசிஷனுங்கிறது ராசி சக்கரம். நம்ம ராசி சக்கரத்தில் அந்த அஸ்தங்க தோஷம் அப்படிங்கிற பாயிண்ட் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சுக்கரனும் புதனும் அஸ்தங்க தோஷத்தில் இருந்தாங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது, நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அதாவது சூரியன் புதன் சேர்ந்து ரொம்ப க்ளோசஸ்ட்டாக இருந்ததுனாக்கும் அவங்களுக்கு படிப்பு இல்லாமல் போயிடாது, பிரமாதமாக படிப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா அவங்க மாமியங்காரனே பணம் கொடுத்துலாம் படிக்க வைப்பாங்க. அதே மாதிரி சுக்கரன் சூரியன் வந்து ரொம்ப க்ளோசஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா ரொம்ப அழகான மனைவி கிடைப்பாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா வந்து இவர் பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப கௌரவமான ஒரு பொசிஷனுக்கு வந்திருப்பார், வசதி வாய்ப்பில், சொத்து சுகத்தில், வீடு வாசல் அந்தஸ்தில், அந்த மாதிரி பொருளாதாரத்தில் நல்லா வந்திருப்பார். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சம்சாரம் கூட கட்டியிருப்பாங்க இந்த பையன் பிறந்ததுக்கப்புறம், அந்த அவங்க அப்பாவுக்கு அப்படி ஒரு யோகம் வேலை செய்யும். அது வந்து நிற்கிற இடத்த பொறுத்து, பார்க்குற கிரகத்தை பொறுத்து, ஏன்னா எல்லாமே யோகம் தானே, எப்படி வேலை செஞ்சாலும் அதுவும் யோகம் தானே. ஸோ அது மாதிரி அந்த மாதிரி யோகம்லாம் வேலை செய்கிறதெல்லாம் உண்டு. சரி, இந்த சூரியன் சுக்கரன் க்ளோசஸ்ட் காம்பினேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கண்ணை பாதிக்குது. அதுக்கு காரணம் வந்து வீனஸுடைய அந்த ரெவல்யூஷன், அந்த ரொட்டேஷனுங்கிறது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றுதுங்கிறாங்க, அங்கே மேற்கு சூரியன் வச்சு கிழக்க மறைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பாயிண்டில் வந்து நம்ம அதில் வித்தியாசம் இருக்கிறதுங்கிறதுனால சூரியன் சுக்கரன் காம்பினேஷன், நான் மறுபடியும் சொன்னேன் அஸ்தங்கத்தினால கிடையாது, சூரியன் சுக்கரன் காம்பினேஷனுங்கிறது வந்து ஐ பவரை குறைக்கலாம், அந்த ரெட்டினாவோட பவர் குறையலாம், அல்லது வந்து அது வந்து ஒரு தவறான ஒரு கிரகங்களுடைய பாவிகளுடைய ஆதிக்கத்தில் இருந்தது சேர்ந்துருந்ததுனாக்க கிளைகோமா மாதிரியான தொல்லைகள் வரலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த இதில் சொல்லலாம். அதாவது சூரியனும் சுக்கரனும் இணைந்திருக்கு, மற்றபடி பெரிய நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது அதில். சூரியன் சுக்கரன் ஒன்றா இருக்கிறவங்களை பாருங்கள், மனைவி நல்லா அழகான மனைவி கிடச்சிருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல கலரான மனைவி கிடச்சிருப்பாங்க. அதே இது வந்து இப்போ பூமிக்கு இல்லை பூமியிலேருந்து வெளியில் இருக்க கிரகம்னு எடுத்துக்கோங்களேன், அதாவது செவ்வாய் ஆகட்டும், சனி ஆகட்டும், குருவாகட்டும், இந்த வெளிவட்ட கிரகங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அஸ்தங்க தோஷங்கிறது அஸ்தங்க தோஷம் தான், அது வந்து ஓரளவுக்கு அஃபெக்ட் பண்ணத்தான் சார். ஓகே, இதில் கொடுத்துட்டாரு ஒரு நண்பர் கொடுத்துட்டாரு, சுக்கரன் சூரியன் சுக்கரன் க்ளோசஸ்ட் இருந்து சுக்கரன் வக்ரம் பெற்றால் அழகான மனைவி உண்டா, சுக்கரன் சூரியன் க்ளோசஸ்ட் இருந்து, அதாவது ரெண்டு கன்ஜங்ஷன் ஆயிருக்கு, சுக்கரன் வக்ரம் பெற்றால் அழகான மனைவி உண்டா, இங்கே தான் நிற்கிறான் சந்திரன் மாதிரி. அழகான மனைவி பொறுமை இல்லாத குணத்தோடு இருப்பாங்க, அல்லது பொறுமையான மனைவி ஒரு சுமாரான அழகோடு இருப்பாங்க, உங்களுக்கு எது வேணும்னு டிசைட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள் சார், அடுத்த க்வெஸ்சன். ஓகே, ஸோ